எல்லாருக்கும் வணக்கங்க. மசால் தோசைக்கும் மைசூர் மசால் தோசைக்கும் என்ன வித்தியாசம், என்ன தெரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைக்காது. இதற்கு ஒரு ஆன்சரும், அதே நேரத்தில் இந்தியாவிலேயே ஒரு முத 10 இடத்துக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு தான் நான் உங்களை அழைச்சிட்டு போக போகிறேன். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பெங்களூரில் இருக்குது. இதே வேலையாக போச்சுப்பா, முனுக்குன்னா நீ பெங்களூர் கிளம்பிடுற அப்படின்னு நினைக்காதீங்க. தஞ்சாவூரில் மைசூர் எக்ஸ்பிரஸ் அப்படி வந்து ராத்திரி 7:10 நிற்கும். உங்களுக்கு கொஞ்சம் உடம்புல தெம்பு இருந்துச்சுன்னா அன்ரிசர்வ் உள்ள 155 ரூபாய் டிக்கெட்டு, ஆனால் பயங்கர கூட்டமாக இருக்கும். அதனால் ரிசர்வ் பண்ணிவிடுங்க, முன்னாடியே பண்ணிவிடுங்க. கிடைக்கவே கிடைக்காது டிக்கெட்டு. 285 ரூபா ஏறி படுத்து ஒரு தூக்கத்தை போட்டிங்கன்னா காலையில் 5 மணிக்கு அப்படி பெங்களூரில் வந்து நிற்கும். அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படி இல்லை, வெளியில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரிப்பெய்டு டாக்ஸி ப்ரிப்பெய்டு ஆட்டோன் இருக்கும். அங்கே போனீங்கன்னா அது கவர்மெண்ட்டே நடத்தும். நீங்கள் போகிற இடத்த சொன்னீங்கன்னா அவங்க ஒரு சின்ன ஸ்லிப்பு கொடுப்பாங்க, அதில் ஆட்டோ நம்பர் இருக்கும். அங்கேயே அந்த ஆட்டோவில் ஏறி நீங்கள் பத்திரமா போயிடலாம். அப்படி ரைட் எடுத்து அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே ஹால்டிராம்னு ரயில் பெட்டிலேயே ஒரு குட்டி ஹோட்டல் இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் உங்கள் ஆட்டோவில் உங்கள் இடத்துக்கு போயிடலாம். பசானி சானி காரி சானி த பாமக பாமக மரே. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் கபாலி தேட்டர், இது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மெஜஸ்டிக் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்கும். அப்படி இதாங்க ஒரு பெரிய அரச மரம், ரொம்ப நாளாக இருக்குது. அப்படி லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ராமகிருஷ்ணா லாட்ஜிங், அதுதான் ஒரு பழைய காலத்து பில்டிங்காக தான் இருக்கும், ஒரு 4 மாடிக்கு மேலே இருக்கும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் வந்துருச்சுங்க, பிரியதர்ஷினி ரெஸ்டாரண்ட். இப்போ தான் புதுசாக போர்டு மாற்றிருக்கிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. காலையில் கரெக்டாக 7 மணிக்கு தான் திறப்பாங்க, ஆனால் 6:30 அங்கே வெயிட் பண்ணுவாங்க. தங்களுக்கு 50 வயசு அப்படின்னா இந்த ஹோட்டல் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க ஒரு 30-40 வருஷமாக இங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதை வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சங்கர் ஒரு படம் எடுக்கிறாரு, எப்பா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஹோட்டல் வேணும்ப்பா, எனக்கு அவர் செட் பண்ணி கொடுப்பா, தோட்டாதரடியை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே வேணாம், இந்த ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம். அவ்வளோ பாரம்பரியமாக எல்லாமே பழசாக இருக்கும், ஆனால் சுத்தமாக இருக்கும். இப்படி ஒரு ஹோட்டலை இதுவரைக்கும் நான் சந்தித்ததே கிடையாது. கரெக்டாக 7 மணிக்கு அப்படியே அந்த சாமி படத்துக்கெல்லாம் ஒரு சாம்பிராணி அப்படி போட்டு இந்த பெல் சவுண்டு, அப்படியே அங்கே இருக்கிற சர்வராக இருக்கட்டும் கிளீனராக இருக்கட்டும் கல்லாளர் இருக்கவங்களாக இருக்கட்டும் அந்த ஓனர் ரொம்ப கொடுத்து வச்சவருங்க, அப்படியே எங்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே 40 வயசுக்கு மேலே எல்லாருமே கூலாக இருப்பாங்க. அதுக்குள்ளேயே 20-30 பேர் உள்ளே வந்துடுவாங்க. ஒருத்தர் காஃபின்னு சொல்லுவார், ஒருத்தர் பொங்கல்னு சொல்லுவார். உங்களால் நம்பவே முடியாதுங்க, காலையிலேயே பொங்கலா அப்படின்னா பொங்கல்ங்க. அப்படியே கொஞ்சம் தண்ணியாக அப்படியே பவுலில் வந்து இருக்குங்க, ஒரு ஸ்பூன் இருக்கும், அதுக்குள்ளே அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக தேங்காய் இருக்கும். ஐயோ அந்த பொங்கல் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி பக்கத்துலேயே சாம்பார் வடை, பூரி, அங்கே பூரினா 3 பூரி தான் இருக்கும், தோசை மசால் தோசை, அதுவும் பட்டர் சொல்லிட்டீங்கன்னா அப்படி முக்கோணமாக மடிச்சு வரும். வெறும் மசால் தோசைன்னா காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி 9:30 வரைக்கும் ஒரே மாதிரி அப்படியே என்ன சொல்லலாம், ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு ரசமட்டம் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே உட்காந்து ஒரு மனுஷன் செய்கிற மாதிரியே இருக்குங்க. தோசைக்கல்லில் சுட்டு வர்ற மாதிரியே இருக்காது. அப்படி கொண்டு அந்த அப்படி சுருட்டி அதுக்குள்ளே அந்த மசாலோடு அது வைக்கிறப்ப ட்ரையாக இருக்கணுங்க, அந்த மசால் வந்து ட்ரையாக இருக்கணும். நம்ம அதிகமாக சாப்பிட்றது பூரி மசாலா தான் வச்சு கொடுக்குறாங்க, அது கிடையாது, அது ட்ரையாக இருக்கும். தோசை அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே அதில் அந்த அணில் வால் மேலே ஒரு 3 கோடு இருக்கும்ல, அது மாதிரி அந்த ஒரு ப்ரௌனிஷ் வரும், அதை எடுத்து பிச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அடிச்சிக்கவே முடியாது, அப்படி ஒரு ஹோட்டல் இது. அப்புறமா ஒரு காஃபி, அந்த காஃபியினுடைய விலை வந்து வெறும் 20 ரூபா தாங்க. அப்படியே ஒரு கப்பில் கொண்டாந்து வைப்பாங்க, ஒரு காஃபி அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப சொன்னீங்கன்னா அவர் எதுவுமே திரும்பி கூட பார்க்க மாட்டார், வர்றப்ப ஒரு எக்ஸ்ட்ரா கப்போடு தான் கொண்டாந்து வைப்பார். அந்த மாதிரி எல்லாருமே நம்ம மனசு அறிஞ்சு சர்வ் பண்ணுவாங்க. அந்த காஃபி இருக்குல்ல, ஏ அப்பா 7 மணி குடிச்சாலும் அப்படிதாங்க இருக்கும், மத்தியானம் 12 மணிக்கு குடிச்சாலும் அப்படிதாங்க இருக்கும், 4 மணிக்கு குடிச்சாலும் அப்படிதான் இருக்கும், ராத்திரி 9 மணிக்கு குடிச்சாலும் அப்படிதான் இருக்கும். எப்படிதான் போடுறாங்கன்னே தெரியாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த காஃபி ஒன்னெல்லாம் பத்தாது, 2-3 குடிக்கணும் போல இருக்கும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சீங்களேன் திருப்பி 11 மணிக்கெல்லாம் ரசவடை. அந்த ரசவடை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு சுட சுட யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல, அங்கே ரொம்ப ஃபேமஸ், வர்றவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸ்
மீல்ஸ் தான். ஏன்னா ராத்திரியும் கிடைக்கும். மீல்ஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு பிளேட்டு, அதில் ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரே ஒரு பொரியல் தாங்க இருக்கும், ஒரு தயிர் கப்பு, ஒரு சட்னி இருக்கும். அது என்னமோ தெரில, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து இந்த சட்னியை பிசைஞ்சு தான் சாப்பிட்றாங்க. ஒரு தயிர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பாயசம் இருக்கும். ஆ, முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன். எடுத்தோடனே கேட்பார் வந்து சர்வர், சார் சப்பாத்தியா பூரியா அப்படின்னு சொல்லி. நம்ம மீல்ஸ் தானே ஆர்டர் பண்ணுறோம், இவர் ஏன் அப்படி கேட்குறாருன்னு உங்களுக்கு டவுட் வரும். அதாவது மீல்ஸ்க்கு முன்னாடி கொடுப்பாங்க ஒரு மூணு பூரி இல்லாட்டி மூணு சப்பாத்தி, அதுக்கு சாய்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட எல்லாருமே பூரி தான் சாப்பிடுவாங்க. சுட்டு வைக்கிறதெல்லாம் கிடையாதுங்க, அப்படியே கொண்டாந்து அந்த பூரியை தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அதற்கு ஒரு சாக இருக்கும் அந்த பிளேட்லேயே, அதை அப்படி தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பையே ஒரு ரைஸ் பவுலில் அப்படியே மூடி அழகாக கொண்டாந்து அதில் வைப்பார். நீ என்னை திறக்கிறப்ப எப்போ வேணாலும் பொறுமையாக திறந்துக்கலாம், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு அந்த பவுல் சொல்லும். அந்த அப்பளமே வேறு மாதிரி இருக்கும். எடுத்தோடனே அந்த சட்னி தான் போட்டு சாப்பிட்றாங்க. சாம்பார் தான், ரசம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வத்த குழம்பு கிடையாது, ஒரே ஒரு பொரியல் தான், அது நிறைய ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் தயிருக்கு வந்து அவங்களே கேட்பாங்க சுகர் வேணுமா சார்ன்னு. நம்ம தான் அங்கே போட்டு சாப்பிட்றோம், ஆனால் நிறைய பேர் வந்து அங்கே வந்து அந்த சுகர் போட்டு தான் சாப்பிட்றாங்க, வெறும் தயிர் தான் சாப்பிட்றாங்க. இதை நான் ரொம்ப ரசித்தது என்ன காரணம் அப்படின்னா, இதை வயசானவங்களும் சாப்பிட்றாங்க, இளைஞர்கள் இதை வந்து ரொம்ப ரசித்து கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க, ராத்திரியும் உண்டு. முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அங்கே கீழேயும் உண்டு மேலேயும் உண்டுங்க. மேலே தான் அதிகமாக மீல்ஸுக்கு மேலே அனுப்பிவிடுவாங்க. அந்த படிய ஸ்டெப்பே எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் படத்தில் வர்ற மாதிரி அழகாக இருக்கும். அது மேலே தான் போவோம். எல்லா டேபிளும் சுத்தமாக இருக்கும், நல்லா க்ளீனாக வச்சுருப்பாங்க. இங்கே ரவா இட்லி, இந்த ரவா இட்லின்னா அதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கணும்ல, அது இப்படி தான் இருக்கணும்னு, அது அப்படியே இருக்குங்க. உங்கள்ட்ட கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும்னா 70 ரூபாங்க மூணு ஊத்தப்பம் தாங்க அது. அது அவங்க ஸ்டைலில் சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு சாகுன்னு ஒன்று கொடுப்பாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து இவங்க அந்த டிஷ்ஷு செய்கிறாங்க. மத்தியானத்தில் இந்த வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும், தயிர் வடையாக இருக்கட்டும், தயிர் சாதமாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே குறையே இருக்காது. காலையில் 7 மணிக்கு வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ராத்திரி 9:30க்கு கடை சாத்துவாங்கங்க. அப்போ கடை ஃபுல்லாக இருக்கும், சட்டரை இறக்கி விட்டுருவாங்க. வெளியில் இப்படி சைடால் ராமகிருஷ்ணா லாட்ஜ் வழியாக தான் வெளியில் போகணும். அப்படி இந்த ஹோட்டலுக்கு அந்த ஊர் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் நான் கேட்டேன்ல, மசால் தோசைக்கும் மைசூர் மசால் தோசைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், மசால் தோசையில் ஆக்சுவலாக மசாலா வச்சு ரோல் பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் மைசூர் மசால் தோசையில் அந்த மசாலை தேய்ப்பாங்க, வச்சு உள்ள மசால் கம்மியாக தான் இருக்கும், உள்ளானா தோசையிலேயே சேர்த்துருவாங்க. இதுதான் இது ரொம்ப முக்கியமா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க, இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆயுசு பூரா நம்ம சாப்பிட போகிறோம், சந்தோஷமாக சாப்பிட போகிறோம், வாய்க்கு ருசியாக சாப்பிட போகிறோம். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, நன்றிங்க. உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா